ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன் எப்படி எப்படிலாம் பண்ணலாம், எந்தெந்த மாதிரிலாம் எடுக்கலாம். ஸோ இதை பற்றி ஒவ்வொரு சர்டிஃபிகேஷனை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் ட்ரெயினர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபன்னியான வே, உங்களுக்கு வந்து எதுவும் தெரியல அப்படின்னா கூட அந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷனை நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ அது எடுத்துக்கிறதுனால வந்து உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கான்னு கேட்டால் லைட்லி பெனிஃபிட் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நீங்கள் ஒரு ஃபிட்னஸ் உள்ளே போகும்போது நீங்கள் ஆனால் கஷ்டப்படுவீங்க. ஸோ ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் எப்படி எடுக்குதுனா, கூகுளில் போய்ட்டு ஃப்ரீ ஆன்லைன் சர்டிஃபிகேஷன் போட்டிங்கன்னா நிறைய சர்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இது காப்பிரைட் வருதுன்றதில் எந்த வெப்சைட்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ஃபிட்னஸ் அந்த ஃப்ரீ சர்டிஃபிகேஷன்லாம் எடுத்துக்கலாம். பட் ஆனால் இதில் எனக்கு தெரிஞ்சு எந்த பெனிஃபிட்டும் கிடையாது. ஒரிஜினலாக படித்து எழுதணும். படித்து எழுதினா தான் ஒரு கிளைண்ட்டை வந்து உங்களால் டீல் பண்ண முடியும். உங்களுக்கு எதுவுமே தெரியல, ஒரு கிளைண்ட் வந்து எதாவது கேட்குறான், ப்ரோ ப்ரோ எனக்கு வந்து ஒரு லேடி கேட்குறாங்க, எனக்கு வந்து பிசிஓடு இருக்குது, எனக்கு வந்து ஒர்க் அவுட் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னு, அந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினராக இல்லை, உங்களுக்கு வந்து எதுவுமே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்கும், யோசித்து பாருங்கள். ஸோ அதனால் வந்து சர்டிஃபிகேஷன் வந்து பண்ணுங்கள். ஒரு கொஞ்சம் காசு ஆகும். ஒரு பேசிக் சர்டிஃபிகேஷனே வந்து உங்களுக்கு ஒரு 5000 to 35000 இந்த ரேஞ்சிலேயே வரும். அந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது இது எல்லாத்தையும் அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் தான் நானும் பண்ணியிருக்கேன். ஸோ நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. அப்படி சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுனா, ஒவ்வொரு கிளைண்ட்டையும் வந்து டீப்பாக அனலைஸ் பண்ண தெரியும். எந்தெந்த கிளைண்ட்டிகிட்ட எப்படி எப்படி பேசணும், எந்தெந்த கிளைண்ட் வந்து ஹை ப்ரொஃபைல் கிளைண்ட்டு, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபிட்னஸ் ட்ரெயினராக அந்த சர்டிஃபிகேஷன்லேயே ஒவ்வொன்று ஈச் பை இன்ச்சாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு வந்து கிளைண்ட்டை வந்து அனலைஸ் பண்ண தெரியும். இந்த கிளைண்ட்டுக்கு இந்த ஒர்க் அவுட் கொடுப்பா, இந்த கிளைண்ட் வந்து இப்படி தான் இருப்பாங்க, இந்த கிளைண்ட்டை வந்து நெக்ஸ்ட் மந்த் வர சொல்லுங்கள், ஸோ நம்ம ப்ராசஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கு ஒவ்வொன்று மாறும். ஸோ எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாகவே தெரிஞ்சிடும் ஒரு சர்டிஃபிகேஷன் பண்ணால். ஸோ இந்த ஃபிட்னஸ் சர்டிஃபிகேஷன்லேயே வந்து ஒரு டாப் எண்ட் சர்டிஃபிகேஷன்னா ஏசு என்ஏஎஸ்எம் அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். அந்த மாதிரி சர்டிஃபிகேஷன்லாம் நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டினா கண்டிப்பாக பண்ணலாம். நீங்கள் ஒரு பெரிய பெரிய ஜிம்முக்கு போகிறீங்க, அந்த ஜிம்லலாம் போனீங்கன்னா இந்த சர்டிஃபிகேஷன் நீங்கள் காமிக்கும்போது உங்களோட ப்ரொஃபைல் வந்து நல்லா என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது உங்களால் நல்லா ஏர்ன் பண்ண முடியும். எப்படி ஏர்ன் பண்ண முடியும்னா, லைக் குரூப் கிளாஸ் பண்ணலாம், ஜஸ்ட் நீங்கள் போய் சொன்னாலே ஏதோ சர்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னாலே, ஓகே இந்த பர்சனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, ஓகே கண்டிப்பாக நீங்கள் வந்து என்னோடய பர்சனல் ட்ரெயினர் ஆகிடுங்க, கண்டிப்பாக நீங்கள் வந்து என் ஜிம்மில் வந்து சேர்றீங்க, எப்போ சேர்றீங்கன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களை நாக் டவுன் பண்ணோம், நாக் பண்ணி கூப்பிடும். ஸோ அதேமாதிரி நீங்கள் ஒரு குரூப் கிளாஸ் எடுக்கலாம். குரூப் கிளாஸ் நீ ஒரு கிளைண்ட் வந்து உங்ககிட்ட என்ன தெரியுமா எதிர்பார்ப்பான், ஃபஸ்ட்டு ரிசல்ட், செகண்ட் வந்து நீ யார், நீ யாருன்றதை வந்து எப்படி நீ ப்ரூவ் பண்ண, பாடி பில்டிங் வச்சு ஒன்றும் ப்ரூவ் பண்ண முடியாது. பாடி பில்டிங்கிறது வந்து உனக்கு நீ பண்ணிக்கிறது. இதுக்கும் ஃபிட்னஸ்க்கும் சம்மந்தம்னு கேட்டிங்கன்னா ஒரு ப்ரொஃபைலை வந்து ஆட் பண்ணலாம். பட் ஆனால் சர்டிஃபிகேஷன் பண்ணும்போது தான் ஒரு இடத்துல வந்து நம்மளால் சர்வைவ் பண்ண முடியும். ஸோ சர்டிஃபிகேஷன் இஸ் மேண்டடரி. இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ எதாவது கவர் பண்ணலன்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கவர் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஏதாவது இருக்கா கைஸ் சொல்லுங்கள். பை.